வணக்கம் நண்பா, வெல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் வெவ்வேறு விதமான கரியர் கைடன்ஸ் சப்போர்ட்டிங்ஸ் வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல் மற்றும் பாலிடெக்னிக் காலேஜஸ் அந்த மாதிரி நிறைய கல்லூரிகளை பற்றியும், எந்த மாதிரியான ஒரு கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரியான ஒரு கரியர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே சமயம் கல்லூரிகளில் வந்து எந்த மாதிரியான நிலவரங்கள் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி போயிட்டுருக்குது, உங்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளை கேட்கக்கூடிய மாணவர்கள் எப்படி ஒரு கல்லூரியை வந்து தேர்ந்தெடுக்கிறது, கவுன்சிலிங்கில் எந்த மாதிரியான ஒரு கல்லூரியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு பிங் பண்ணக்கூடிய நிறைய மாணவர்களுடைய கேள்வி, இந்த கல்லூரி எனக்கு கிடைக்குமா, இந்த ரேங்கிங் கட் ஆஃப்க்கு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு என்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, என்ஜினியரிங்களுக்கு பின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கவுன்சிலிங்கில் எந்த மாதிரியான ரேங்கிங் லிஸ்ட்டில் அந்த கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிற PDF கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய குரூப்போடைய லிங்க் அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அங்கே பிங் பண்ணி அந்த எர்லியராக நடந்த அந்த தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கி பார்க்கலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும்போது அதனுடைய கவுன்சிலிங் கோடை வச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் முக்கியமான விஷயமே வந்து கவுன்சிலிங் கோடை வச்சு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 500 மேற்பட்ட கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 400 மேற்பட்ட கல்லூரிகள் வந்து பொறியியல் கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்லூரிகளினுடைய கவுன்சிலிங் கோட் TNEA கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் கோட், அந்த கோட் மூலமாக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த கல்லூரியினுடைய கட் ஆஃபோட அனாலிசிஸ் PDFல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, TNEA கோட் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு காலமன் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த கோட் இருக்கும். அந்த கோடை நீங்கள் எடுத்து கூகுள் பண்ணீங்க அப்படின்னாவே அது எந்த கல்லூரிங்கிறத வந்துடும். TNEA கோட், அந்த கோடோடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் TNEA கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆண்டை 1111. ஸோ ஒரு 4 இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்லூரி எந்த கல்லூரி அப்படிங்கிறத காட்டிடும். அல்லது TNEA 01, ஸோ 1 அப்படிங்கக்கூடிய அந்த கல்லூரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு நார்மலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு டிப்ஸ். இதற்கு அடுத்ததாக கல்லூரிகளினுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் வச்சு பார்க்குறப்ப நிறைய மாணவர்களுடைய சந்தேகம். சென்ற வருடம் வந்து ஒரு 170 இந்த கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது. இந்த வருடம் அந்த கல்லூரி எப்படி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது 170 க்ளோஸ் ஆகிருக்குதுங்கிறது ஓகே, எந்த கம்யூனிட்டி வைஸில் அது க்ளோஸ் ஆகிருக்குது, கம்யூனிட்டி ரேங்கிங் வைஸில் க்ளோஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கில் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த கட் ஆஃபை விட ப்ளஸ் ஆர் -5 அப்படிங்கிறது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த வருடம் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் கால்குலேட் பண்ணுற அந்த அதே லெவலில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரேங்கிங் வந்து குறையலாம் அல்லது அதிகமாகலாம். அதாவது உங்களுக்கு அந்த கல்லூரி வந்து ஒரு 170 கிடைக்கக்கூடிய அந்த கல்லூரி சென்ற வருடம், இந்த வருடம் வந்து 165 உங்களுக்கு தாராளமாக கிடைக்கலாம். அப்படி இல்லைனா 170 175 கூட மாறலாம், ப்ளஸ் ஆர் -5 அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு 10-25 கல்லூரிகளை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி எந்த கல்லூரி, உங்களுடைய இரண்டாவது ப்ரையாரிட்டி எந்த கல்லூரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கல்லூரிகள் அல்லது அதிகபட்சம் ஒரு 25 கல்லூரிகள், உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எவ்வளோ கல்லூரிகள் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் உங்களுக்கு ஆன்லைன் டேஷ்போர்டு வரும். அந்த டேஷ்போர்டில் நீங்கள் எவ்வளோ கல்லூரிகள் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எதை ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கீங்களோ அதற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அந்த கல்லூரிகளோட லிஸ்ட்டை வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணலாம். ஓகே, வேறொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.